حي على الفلاح கையாளுங்கள். வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகளிலே பொறுமையோடு நிலையாக இருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். பொறுமை என்பது பார்த்து சகித்துக் கொண்டிருப்பது அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, பொறுமை, பொறுமை நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய பொறுமை, நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே, குர்ஆன் சுன்னாவின் மீது இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பொறுமை. பொறுமையாளர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிப்பான், அவர்களோடு அல்லாஹ் இருப்பான். இன்று பார்க்கிறோம், பொறுமை என்பது வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டிருப்பது பொறுமை என்று மூமின்கள் எண்ணிக்கொண்டார்கள். பொறுமை என்பது அதை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் பொறுமை என்று மூமின்கள் எண்ணிக்கொண்டார்கள். அஸாவுடைய யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாறையை உடைத்து அல்லாஹு அக்பர் ஒப்படைக்கப்படுகிறது, அல்லாஹ் அக்பர் பாரிசுடைய சாவிகள் என்னிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அருகே இருந்த சஹாபாக்கள் சோதனையிலே சிரமத்திலே வாடியவர்கள் நடக்க போகிற வெற்றியை அல்லாஹுடைய தூதர் வாக்கு கொடுத்ததற்கு பிறகும் அங்கே அதை பார்த்து பொறுமையாக இருக்காமல் பாரிஸ் வெற்றி கொள்ளப்படும், ரோம் வெற்றி கொள்ளப்படும், யமன் வெற்றி கொள்ளப்படும் என்று பொறுமையாக அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே அடைந்து கிடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூறிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டார்கள், தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள், உங்களுடைய சக்தியை வளப்படுத்துங்கள், உங்களுடைய வாகனங்களை தயாராக்கி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் அதன் மூலமாக அச்சமுறச் செய்யலாம், பயமுறச் செய்யலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இறுதியாக எது இருந்தாலும் இது இல்லை என்றால் மூமின் சமூகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கயிற்றை குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து அதிலே ஒற்றுமையாகுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே ஒற்றுமையாக வேண்டிய இந்த சமூகம் தங்களிடத்திலே இருக்கக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளை கொண்டு தனித்தனி பாதையில் தனித்தனி குழுக்களில் பயணிக்கக்கூடிய காட்சியை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமை மாறாதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வெற்றி அளிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாவிற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், குர்ஆன் சுன்னாவிலே வலா தனாஸு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஃபதஃஷலு வதஹப ரிஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவிலே நீங்கள் நிலையாக இல்லாமல் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை, உங்களுடைய வலிமையை, உங்களுடைய பதவியை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களை, ஒன்றுபடுவோம். என்ன வேண்டும் இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒருவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்வதை விட என்ன நாம் எதிர்பார்க்க வேண்டும்? அவனிடத்திலே ஈமானோடு, இஸ்லாமோடு, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே ஒன்றுபட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வெற்றி அளிப்பான். ஈமானோடு இஸ்லாமோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, பலஸ்தீன் எப்போது முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்படும்? பைத்துல் முகத்தஸ் எப்போது முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்படும்? கஸ்ஸா எப்போது பாதுகாக்கப்படும் என்று நீங்கள் கேட்டால், எப்போது உலக சமூகம், உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களை எப்போது ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் அப்போது பலஸ்தீனை அவர்களிடத்திலே ஒப்படைப்பார், பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒப்படைப்பார், பாபர் மஸ்ஜிதை அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒப்படைப்பார் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கூறுகின்ற நற்செய்தியோடு இந்த உரையை முடிக்கிறேன். அல்லாஹுடைய
ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விட முடியும் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அல்லாஹ் அவனுடைய ஒளியை நிச்சயமாக அல்லாஹ் பூரணமாக்குவான். காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லி வலவு கரிஹல் முஷ்ரிகூன். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே மேலோங்க செய்தே தீருவான். அத்துணை மதங்களையும் அத்துணை சித்தாந்தங்களையும் அத்துணை நாடுகளையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமக்கக்கூடிய கூட்டம் நிகழ்த்தே தீரும், ஆட்சி செய்தே தீரும் என்பதை அல்லாஹ்வுடைய நற்செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள். காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிலே நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மூமின்கள் தங்களுடைய கண்களால் பார்ப்பார்கள் எந்த நாட்டிலே யூதர்களின் கொடியால் யூதர்களின் ஆட்சியால் இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நாடு மீண்டும் பலஸ்தீனோடு இணைக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய ஆட்சியை இந்த உலகம் அந்த நாடுகளிலே பார்க்கும் என்பதை பழிதீர்க்கப்பட்ட அந்த குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த சிறுவர்கள் பெற்றோர்கள் என எல்லோருக்கும் பழிதீர்க்கக்கூடிய நாள் மூமின்கள் கரத்திலே அல்லாஹ் ஒப்படைக்கக்கூடிய காட்சி விரைவிலே இருக்கிறது என்பதை மூமின்களே உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். ஈமானை பாதுகாப்போம், இஸ்லாமை பாதுகாப்போம், வணக்க வழிபாடுகளை பாதுகாப்போம், அல்லாஹ்விடத்திலே திரும்புவோம், பாவ மன்னிப்பை கேட்போம், முழுவதுமாக பாவங்கள் குற்றங்கள் இருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே எம்மை ஒப்படைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய கண்ணியத்தை உறுதிப்படுத்துவான், எம்முடைய வெற்றியை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் எம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே சிரமப்படக்கூடிய முஸ்லிம் நாடுகளிலே கஷ்டப்படக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான்.